கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதமாக, முதல் முறையாய் வந்திருக்கிறவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் ஜப சிந்தையோடு அமர்ந்திருப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 7:8 முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் வர்ஸ் 8:7. 7:8 முதல் பகுதி. கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். The Lord shall judge the people. நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாக உம்முடைய சமூகத்தை நாங்கள் உணர நீர் எங்கள் கொடுத்த கிருபைகளுக்காக சோத்திரம். வாசித்த சங்கீதம் 7:8 சோத்திரம். எங்களோடு கூட நீர் பேசும், நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொன்ன வசனத்தை நீங்கள் எளிதாக நினைவிலே வைத்து கொள்ளலாம். 7:8 சங்கீதம் 7:8 கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். இந்த மாத வாக்கு தத்தம் 10:14 நீர் பதிலளிப்பீர் என்று நாம் தியானித்தோம். கர்த்தர் அப்படியாக இந்த மாதம் உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் நீங்கள் பதில் பெற்றுக்கொள்கிற மாதம். கர்த்தர் அப்படியாக நிச்சயமாக செய்வார். ஆராதிக்கும் போது பதிலளிப்பீர், ஆர்ப்பரிக்கும் பொழுது பதிலளிப்பீர், ஆண்டவர் வரும்பொழுது பதிலளிப்பீர். இன்றைக்கும் இந்த வசனத்தை ஒரு 10 முன்பதாக கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இந்த மாத வாக்கு தத்தம் சங்கீதம் 10:14 கொடுப்பதற்கு முன்னதாகவே இந்த வசனத்தை 7:8 கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் என்று. அப்பொழுது அதனுடைய நோக்கம் எனக்கு புரியவில்லை. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை கொடுத்த பிற்பாடு கர்த்தர் என்னிடத்தில் சொன்னது, முதல் வாரத்திலே இதை வைத்து ஒரு செய்தியை கொடுக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு பாரப்படுத்தினார். நான் பலமுறை யோசித்தேன், ஆனாலும் கர்த்தர் திரும்ப திரும்ப இதை எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே வந்தார். அதற்கு பிற்பாடு சென்ற வாரத்திலே சில குடும்பங்களை வீடுகளிலே சந்திக்கும்படியாகவும், ஜபத்திற்காக வந்தவர்கள், தொலைபேசியில் தொடர்பு கொண்டவர்கள், அவருடைய குடும்ப பிரச்சனை, வேலை ஸ்தலத்திலே இருக்கிற காரியங்கள், ஊழியத்திலே இருக்கிற காரியங்களை குறித்து என்னோடு பேசின பொழுதுதான் கர்த்தர் ஏன் இந்த வசனத்தை வைத்து இன்றைக்கு பிரசங்கம் பண்ணும்படியாக கர்த்தர் என்னை பாரப்படுத்தினார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எல்லாரும் ஒரு பயங்கரமான பொல்லாத ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அநியாயங்களும் அநீதியும் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. இதில் நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய காரியங்கள் ஒரு பக்கம் கிடைக்காமலும், இன்னொரு பக்கம் நமக்கு எது எது சொந்தமோ நியாயமோ அதையெல்லாம் பறித்து கொள்ளும்படியாகவும் இந்த கடைசி காலத்தில் சத்ருவானவன் நிறைய காரியங்களை செய்கிறான். இவைகள் மத்தியில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய ஆறுதல் என்ன? கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் பிரசங்கியின் புஸ்தகம் 3:16-17 வாசிக்கும் பொழுது, பிரசங்கி 3:16 17:17
பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதிஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பெரிய ஞானியாகிய சாலமோன் சொல்லுகிறான், கர்த்தருடைய பிள்ளைகளை இது அநீதி நிறைந்த உலகமாகவும் நியாயம் கிடைக்க வேண்டிய இடமே அநியாயம் நடக்கிற இடமாகவும் அநீதி இருக்கிற இடமாகவும் இருக்கிறது. சாலமோனை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் எவ்வளவு ஞானமுள்ளவனாக இருந்தார். அவரிடத்துல ஒரு ரெண்டு ஸ்திரீகள் வந்தார்கள். அந்த ஒரு பிள்ளையை ரெண்டு பேரும் சொந்தம் கொண்டாடுகின்ற பொழுது அவன் தேவன் ஞானத்தோடு எப்படி அதை நியாயம் தீர்த்தான் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு பட்டயத்தை கொண்டு வந்து இந்த பிள்ளையை வெட்டி உங்களுக்கு பாதி அவங்களுக்கு பாதி கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளைக்கு உரிய தாய் சொன்னால் அதை வெட்ட வேணாம், அவளுக்கே கொடுத்துருங்கன்னு. கர்த்தருடைய பிள்ளைகளை அவ்வளவு தேவன் ஞானத்தோடு நியாயம் தீர்த்த மனுஷன் சொல்கிறான், நான் நியாயஸ்தலத்தை பார்த்தேன், அங்கே அநியாயம் இருக்கிறது. நீதி இருக்கிற இடத்த பார்த்தேன், அங்கே அநீதி தான் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கோம். ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆறுதல், கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். 2 தீமோத்தேயு 4:8. 2 தீமோத்தேயு 4:8. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். திரும்பி வாசிங்க தம்பி. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய நீதியுள்ள நியாயாதிபதி, நல்ல கவுனிங்க. ஆண்டவர் யார் என்று கேட்டால், அநீதியும் அக்கிரமங்களும் நிறைந்த இந்த உலகத்தில் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அந்த நீதியுள்ள நியாயாதிபதி உங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு அவர் நியாயம் செய்ய போகிறார். அது வழக்கு மன்றத்திலே இருக்க வழக்காகட்டும், வேலை ஸ்தலத்திலே இருக்கிற பிரச்சனையாகட்டும், குடும்பத்திலே சொத்துனாலே வருகிற பிரச்சனைகளாகட்டும், அல்லது உங்களுக்கு சொந்தமான காரியத்தை யாரோ அபகரித்து கொண்டதுனால இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், கர்த்தர் தன் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். நான் ஒரு 3 காரியத்தை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் எந்த ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் என்பதை நான் சொல்கிறேன். முதலாவதாக, தேவ சமூகத்திலே ஊற்றப்படுகிற இருதயம் உள்ளவர்கள். நான் மின்னுமாய் சொல்லுகிறேன், தேவ சமூகத்திலே தங்கள் இருதயங்களை ஊற்றுகிறவர்கள், அந்த ஊற்றப்படுகிற இருதயம் உள்ளவர்களுக்கு நியாயம் செய்வார். முதல் குறிப்பு ஊற்றப்படுகிற இருதயம். 2வது, நீங்கள் பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனால் சோதிக்கப்பட்ட செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு நியாயம் செய்வார். மீண்டும் சொல்லுகிறேன், தேவனால் சோதிக்கப்பட்ட செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு நியாயம் செய்வார். முதல் குறிப்பு தேவ சமூகத்திலே ஊற்றப்படுகிற இருதயங்களுக்கு நியாயம் செய்வார். 2வது, தேவனாலே சோதிக்கப்பட்ட செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு நியாயம் செய்வார். 3வது குறிப்பு, தேவனுக்கு ஏற்ற இருதயம் உள்ளவர்களுக்கு நியாயம் செய்வார். அந்த இருதயத்தை நான் முக்கியப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. கர்த்தர் தம் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த 3 காரியங்களை இன்றைக்கு நான் முக்கியப்படுத்தி என் செய்தியை நிறைவாக்க விரும்புகிறேன். முதலாவது குறிப்பு, யாருக்கு அவர் நியாயம் செய்வார்?
தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றணும். நல்லா கவனிங்க, இருதயத்தை ஊற்றணும். ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி, ஆண்டவரே நான் இன்றைக்கு அநியாயமாக பாடுபடுகிறேன், நான் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு அல்ல, தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் நியாயம் செய்வார். வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 1:11. 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளீர். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். 15 வசனம். அதற்கு அன்னால் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நல்ல கவனிங்க, இருதயத்தை ஊற்றி விட்டேன். இங்கே எல்கானாவின் மனைவியாகிய அன்னாள் சீலோவில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே தன்னுடைய இருதயத்தை 15வது வசனத்தில் ஊற்றுகிறாள். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. முதல் குறிப்பு என்ன? கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லும் பொழுது நம்முடைய இருதயம் ஊற்றப்பட வேண்டும், ஊற்றப்பட வேண்டும். இன்றைக்கு எப்படி ஜெபிக்கிறார்கள்? ஏதோ கர்த்தரிடத்தில் போனால் நியாயம் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறார்கள். அது அல்ல கர்த்தருடைய பிள்ளைகள். கோர்ட்டில் ஒரு வழக்கு இருந்தால் பாருங்கள், இரு பக்கத்தில் இருக்கிற வழக்கறிஞர்கள் மணிக்கணக்காக, நாட்கணக்காக, மாதங்கள், ஏன் வருஷக்கணக்காக வாதாடுகிறார்கள். ஒரு நீதிபதியின் முன்னதாக அவர்கள் நேரம் எடுத்து வருடக்கணக்காக கூட வாதாடுகிறார்கள். ஆனால் ஜபம் என்று வருகின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ஒன் வேர்ட் ஆன்சர், ஒரே லைனில் முடிச்சிடுவோம். இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே நாம் பார்க்கிறோம். அன்னாள் சொல்லுகிறாள், ஏலியின் இடத்துல, ஐயா நான் வெறித்து குடிக்கல, நான் கிளேசமுள்ள ஸ்திரீ, என் இருதயத்தை ஊற்றுனேன். இன்றைக்கு ஆண்டவர் நியாயம் செய்வதற்கு அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக நம் மத்தியில் இருக்கிறார். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அண்ணாவை போல இருதயத்தெல்லாம் ஊத்துறோமா, ஊத்துறோமா, ஊத்துறோமா. அவளுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்தேன். அவள் சொல்லுகிறாள், வாசித்த 11வது வசனத்தில், உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கிப்பா. அடியாளின் சிறுமை, இல்லை கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்றைக்கு வந்திருக்கிற தேவ ஜனங்களாகட்டும், அல்லது உங்களுடைய வீடுகளிலே உட்கார்ந்து கொண்டு இந்த ஆராதனையை பார்த்து கொண்டு இருக்கிற அநேகர், நீங்கள் சிரமப்பட்டு இருக்கீங்க, உங்களை சிரமப்படுத்துகிறாங்க. அண்ணாளே, உன்னை யாருமா சிரமப்படுத்தினா? அவர் புருஷனுக்கு எல்கானாவுக்கு பெண்ணினாள் என்று சொல்லி இன்னொரு மனைவி இருந்தாள், அவளுக்கு குமாரர் குமாரத்திகளும் இருந்தார்கள். அவள் என்ன செய்வாள்? இவளை பிள்ளை இல்லை என்ற காரணத்தினாலே மனமடிவாக்கி பேசுவாள். அந்த சுவாபம் சீலோவில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தில் இவர்கள் தொழுது கொள்ள வருஷத்துக்கு ஒரு முறை வரும் பொழுதும் அந்த பெண்ணினால் இவளை மனமடிவாக்குவாள். அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள். புருஷன் எல்கானா இதெல்லாம் விசாரிப்பாள். ஆனால் அன்னாள் என்ன செய்தாள் என்று கேட்டால், சீலோவில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தில் போய் 15வது வசனத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறாள். வந்திருக்கிற தேவ ஜனமே, உன் இருதயம்
ஊற்றப்படுகிறதா? இன்றைக்கு எவ்வளவு நேரம் உன்னுடைய பிரச்சனைக்காக, உன்னுடைய காரியங்களுக்காக நீ ஜெபிக்கிற ஜெபிக்கிற ஜெபிக்கிற? இன்றைக்கு நம்ம இருதயத்தை நம்ம ஊற்ற மாட்டேன்றோம். ஆண்டவர் உன்னிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? மகனே மகளே, நான் உனக்கு நியாயம் செய்ய காத்து இருக்கிறேன். உனக்கு நியாயம் செய்யாமல் நான் யாருக்கு செய்ய போகிறேன்? நீ என்னுடைய பிள்ளை, ஆனால் இவ்வளோ பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் செய்ய ஆயத்தமாக இருக்கும் பொழுது நீ உன் ஜப வேலையை எப்படி முக்கியப்படுத்துகிற? எவ்வளவு நேரம் நீ ஜெபிக்கிற? யோசிங்க, யோசிங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இங்கே அவள் 11 வசனத்திலே சொல்லுகிறாள், நீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. கவனிங்கள், 35 சங்கீதம் 10 வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 35:10. சிறுமைப்பட்டவனே, அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையும் ஆனவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே என்று. இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம சிறுமையும் எளிமையுமானவர்கள், பலவானுடைய கையிலிருந்து அவர் தப்புவிக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ சிறுமையும் எளிமையுமானவன் என்று தான் சொல்லிட்டே இருக்கிற ஒழிய உன் இருதயத்தை ஊற்ற மாட்டியப்பா, நீ நேரம் எடுத்து ஜெபிக்க மாட்டேன்றியே. ஆண்டவர் அதை தான் கேட்கிறார். அதுக்கு தான் அவர் அங்கலாக்கப்படுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை. இங்கே கொஞ்சம் யோசிங்க. இன்றைக்கு உன் ஜப வேலை எவ்வளவு நேரம், நீ எவ்வளவு நேரம் ஜெபித்து கொண்டு இருக்கிற? ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும் கொடுக்குறம்பா, ஆனால் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிற? ஒரு தவறு செய்த ஒருவனுக்கு வழக்கு மன்றத்திலே வழக்கறிஞர்கள் எவ்வளவு நேரம் எடுத்து வழக்காடுகிறார்கள் நீதிபதியின் இடத்துல? நீ என்னிடத்தில் எவ்வளோ நேரம் வழக்காடுற உன் நியாயத்துக்காக? நீ ஜெபிப்பா, நான் நீதியுள்ள நியாயாதிபதி, கர்த்தர் தன் ஜனங்களுக்காக நியாயம் செய்வார் என்று சொல்லும் பொழுது நான் உனக்கு நியாயம் செய்ய தான் காத்துட்ருக்கேன். நான் உங்ககிட்ட நான் உன்னை எதிர்பார்க்கிறேன். உன் உதடுகள் மாத்திரம் அசைய வேண்டாம், ஏதோ ஒரு சொட்டு கண்ணீர் மாத்திரம் நீ விட வேண்டாம். நீ செய்ய வேண்டிய காரியம் உன் இருதயத்தை ஊற்று, உன் இருதயத்தை ஊற்று, உன் முழங்கால மடக்கு, உன் மூளையினால் இந்த காரியத்தை சாதித்துடுவேன் நீ நினைக்காத, அது தோல்வியில் போய் முடிஞ்சிடும். நான் எதிர்பார்க்கறது உன்னுடைய முழங்கால எதிர்பார்க்கிறேன், உன் இருதயத்தை நீ தேவ சமூகத்தில் ஊற்றும்படியாய் நான் எதிர்பார்க்கிறேன். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம், சங்கீதம் 37:14. சங்கீதம் 37:14. சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விடப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம். கவனிங்க, இதெல்லாம் இன்னைக்கு சில பேருடைய வாழ்க்கையில வேலை ஸ்தலத்தில் ஊழியத்தில் குடும்பத்துக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிற. திருப்பி வாசிப்பா அந்த 14 சிறுமையும் எளிமையும் ஆனவனை, சிறுமையும் எளியவும் ஆனவனை மடிவிக்கவும் மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம், நல்ல கவனிங்க, ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம். நல்ல கவனிங்க, யார் அவங்க பட்டயத்தை எடுத்து உனக்கு விரோதமாக வருகிறார்களோ, கர்த்த தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, அந்த பட்டயம் அவங்க இருதயத்தை உருவி போவோம். மகனே மகளே, உன் இருதயத்தை தொடாது. அப்படின்னா நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, உன் இருதயத்தை என் சமூகத்தில் ஊற்றிடுப்பா, நான் அதை பார்த்துக்கிறேன். லேலுயா. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னொரு வசனத்தையும் வாசிக்க கேட்போம், 40:17. 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார்.
நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை இவளுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாள் சொல்லுகிறா, ஆண்டவரே என் சிறுமையை பார், ஆண்டவரே என் சிறுமையை பார். ஆண்டவர் பார்க்குறாருங்க, பார்த்து அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அந்த பிள்ளையினுடைய பெயர் சாமுவேல் என்பதை நாம் மறந்திருக்கிறோம். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ இந்த சாமுவேலை கொடுத்த பிற்பாடு வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 2:21. 1 சாமுவேல் 2:21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். இப்போ மொத்தம் எத்தனை பிள்ளைங்க சொல்லுமா? நல்லா சத்தமாக சொல்லுங்க பிரதர். ஆ, ஒன்று 5 பிடிக்குது, ஒன்று 6 ஒத்தரட்டை பிடிக்குது. 6 சாமுவேலை கொடுத்தார் முதல்ல, அவள் கர்த்தருக்கென்று கொடுத்தா. இப்போ கர்த்தர் அவளுக்கு 3 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் கொடுக்குறார். மொத்தம் 6 1/2 டசன். இந்த பெண்ணினாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே அந்த வசனத்தையும் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 1:4. 1 சாமுவேல் 1:4. அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெண்ணினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். நல்ல கவனிங்க, பெண்ணினாளுக்கும் குமாரர் குமாரத்திகளெல்லாம் இருந்தாங்க. இதனால தான் இந்த அண்ணாள் இந்த பெண்ணினால் சிறுமையாக்கி கொண்டே இருந்தாள். அண்ணாள் என்ன கேட்டா, ஆண்டவரே என் சிறுமையை பார்த்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்துட்டீங்கன்னா சகல நாள் அதை நமக்கு கொடுத்துட்றேன். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகளை அவள் சாமுவேலை கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடுத்தபடினாலே அவளுக்கு மீண்டுமாக 3 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் கொடுத்தா மொத்தம் 6 வருது. இதே சம்பவத்தை நீங்கள் ஆதியாகமம் 29:32 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் 29:12 வாசிங்க. தான் அவள் தகப்பனுடைய மருமகள் என்றும். என்னப்பா ஆதியாகமம் 29:32 வாசிப்பா. 32 வாசி. 32 லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார். என்னம்மா பார்த்தாரு, நல்லா சொல்லுங்க. கர்த்தர் என் சிறுமையை பார்த்து அருளினார் என்று சொல்லி, இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவர் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபு லேயாள் அற்பமாக எண்ணினான், ராகேல ரொம்ப நேசித்தான். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் என்று கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை லேயாள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தால், லேயாள் ஒரு குமாரனை பெறும்பொழுது அந்த ரூபனை பெறுகின்ற பொழுது அவள் ஒரு காரியத்தை சொல்லுகிறாள். 32 கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளி. இங்கே நல்லா யோசித்தே வாங்க, படிச்சுட்டே வாங்க. இந்த லேயாள் கூச்ச பார்வையுடையவள், டெண்டர் ரைஸ்ன்னு போட்டிருக்குது. அடிக்கடி சொல்கிற பண்ணால் 1.5 கண்ணுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து உலகம் அற்பமாக நினச்சது, அவளை ரொம்ப சிறுமப்படுத்தினாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். முதல்ல ரூபனை கொடுக்குறாரு,
அடுத்தது சிமியோனு, அடுத்தது லேவி, அடுத்தது யூதா. நாலு பேர் பிறக்கிறாங்க. திரும்பவும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 30:18 இசாக்கார் பிறக்கிறான், 20 செபுலோன் பிறக்கிறான். மொத்தம் எத்தனைம்மா சொல்ல மாட்டேன்றியே? 6 டசன். யாருக்கு? சிறுமை. அதான் முக்கியம், அதை தான் பிடிங்க. இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்ய மாட்டீரா? உலக என்ன அற்பமாக நினைக்குது, என்னை சிறுமப்படுத்துது. சிறுமப்பட்டவளுக்கு தான், அண்ணாளுக்கு தான் 6 பிள்ளைங்க. சிறுமப்பட்ட லேயாளுக்கு தான் 6 பிள்ளைங்க. ராகேல உனக்கு எத்தனை? 2. பில்காள உனக்கு எவ்வளோ? 2. சில்பால உனக்கு எவ்வளோ? 2. இது 3 கூட்டணி வச்சா 6, இது தனியாக 1, 6. புரிஞ்சிங்களா? நம்ம எத்தனை பேர் சொல்கிறோம், எல்லோரும் கைவிட்டாங்கங்க. நான் ரொம்ப சிறுமையுமாக இருக்கிறேன், என்னை சிறுமப்படுத்துகிறேன். இல்லை கர்த்தருடைய பிள்ளைய, நம்ம ஆண்டவர் அப்படியாப்பட்ட ஆண்டவர் அல்ல. உன் புருஷன் உன்னை சிறுமப்படுத்தலாம், வேலை செய்கிற இடத்துல உன்னை சிறுமையாக நினைக்கலாம், உன்னை அற்பமாய் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை தான் ஆசீர்வதிக்க போகிறார். நீ தான் லேயாள், நீ தான் அண்ணாள். கர்த்தர் உன்னை தான் ஆசீர்வதித்து, கர்த்தர் உன்னை தான் உயர்த்த போகிறார். கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லாமா? கலங்கி போகாதீங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். நானும் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். இந்த மாதத்தினுடைய ஆகஸ்ட் மாதத்தின் முதல் கர்த்தருடைய நாளில் பலப்படுங்க, உற்சாகப்படுங்க. கர்த்தர் உங்களை நினைத்து இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உனக்கு ஒரு நியாயம் செய்ய போகிறார். உனக்கு விரோதமாக யார் என்ன காரியங்களை நினைத்து இருந்தாலும், திட்டம் தீட்டி இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைய ஜெயம் உனக்கு தான், ஜெயம் உனக்கு தான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. உங்கள் பிரச்சனை என்ன? வேலை ஸ்தலத்தில், குடும்பத்துக்குள்ள, வசிக்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, உன் பிரச்சனை என்ன? இந்த கர்த்தர் நியாயம் செய்ய மாட்டாரா? எல்லாரும் என்ன சிறுமப்படுத்துகிறாங்க. ஆண்டவரே, அண்ணாளை சிறுமப்படுத்தினாங்க, லேயாளை சிறுமப்படுத்தினாங்க, ஆனால் கர்த்தர் அவர்களை தான் ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஏன்னா வாசித்து பாருங்க, பெண்ணினாளுக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருந்தார்கள் என்று வாசித்தோம். ஆனால் அதுக்கு பிற்பாடு அந்த பிள்ளைகளை குறித்து நீங்கள் வாசிக்க முடியாது. ஆனால் சாமுவேல், இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலையும் ரெண்டாவது ராஜாவாகிய தாவீதையும் அபிஷேகம் பண்ணினார். 1 சாமுவேல், 2 சாமுவேல் என்று அவருடைய பெயரில் 2 புஸ்தகங்கள் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளை. அவ்வளோ பெரிய கிருபை. யாருக்கு? சிறுமியாக நினைச்சாங்கங்க, சிறுமியாக நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். லேயாளை கேட்டால், உனக்கு 4வது பிள்ளை பேர் என்னம்மா? யூதா. கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த கோத்திரத்தில் தான் வெளிப்படுத்தல் 5:5 யூதா கோத்திரத்து சிங்கமாகிய இயேசு வந்து பிறந்தார். சிறுமியாக நினைக்கிறாங்களா? உன் நியாயத்தை புரட்டி போடுறாங்களா? எல்லாம் உனக்கு சாதகமாக இருந்தாலும், எல்லாத்தையும் கவிழ்த்து போடுகிற ஒரு கூட்டம் உனக்கு எதிராக வேலை செய்தா, பயப்படாத. கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். 2வது குறிப்பு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிக்கலாம், 7:8. கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம். 2வது, யாருக்கு நியாயம் செய்வார்? முதல் குறிப்பில் பார்த்தோம், தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுகிறவர்கள். 2வது குறிப்பு, தேவனாலே சோதிக்கப்பட்ட செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு நியாயம் செய்வார். எப்படி என்று நான் சொல்லுகிறேன், வாசிக்க கேட்போம். அதே சங்கீதம், 7வது சங்கீதம்,
ஒன்பதாம் வசனம், பத்தாம் வசனம், பதினோராம் வசனம். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக, நீதியுள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர், செம்மையான இருதயம் உள்ளவர்களை இரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. போதும். ரெண்டாவது குறிப்பு என்ன? கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லுகின்ற பொழுது ரெண்டாவது ஆண்டவர் ஒரு இருதயத்தை பார்க்கிறார். அது என்ன இருதயம்னா, தேவன் இருதயத்தை சோதித்து அறிகிறார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம், ஒன்பதாம் வசனம். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக, நீதியுள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர். நல்ல இருதயத்தை சோதித்து பார்க்கிறார். அதனால தான் கத்தோலிக்க மக்கள் ஆண்டவர் ஒரு பேரை வச்சுட்டாங்க, இருதய ஆண்டவர்னு. அதில் கவனிங்க, என் இருதயத்தில் என்ன இருக்குது, உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குது. ஆண்டவருக்கு இசிஜி தேவையில்லைங்க, ஸ்கேன் ரிப்போர்ட்டும் தேவையில்லைங்க. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். எப்படி பார்க்குறாரு? சோதித்து அறிகிறார். அந்த உள்ளத்தை, இருதயத்தை சோதித்து செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் கேட்க. இன்னைக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்குது? செம்மையா? நல்லா இருக்குதா? அப்ரைட்டா இருக்குதா? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. இன்னைக்கு யாருடைய ஜபத்தை கர்த்தர் கேட்க விரும்புகிறார்? ஆண்டவர் முதலாவது உன் இருதயத்தை பார்க்குறாருங்க. உன் இருதயத்தில் என்ன இருக்குது? இயேசு சொன்னார், இந்த இருதயத்தில் தான் பொல்லாத நினைவுகள், சிந்தனை எல்லாம் இதுக்குள்ளந்தான் வெளியே வருது. இதெல்லாம் உள்ளே ஒரு பக்கத்தில் வச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்ய, எனக்கு நியாயம் செய்ய, என் குடும்பத்துக்கு நியாயம் செய்யும். ஆண்டவர் எப்படி செய்வாருங்க? எப்படி செய்வார்? அவர் முதலாவது சோதிக்கிறார். உன் இருதயத்தை சோதித்து இது செம்மையான இருதயமாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். தொடர்ந்து அந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது வாசிங்க, பதிமூன்றாம் வசனத்தில், பன்னெண்டுலேருந்தே வாசிங்க. அவன் மனந்திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார், அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார், தம்முடைய அம்புகளை அக்னி அம்புகளாக்கினார். இதோ அவன் அக்கிரம. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம இருதயத்தை அவர் சோதித்து நம்ம இருதயம் செம்மையாயிடுச்சுன்னா நம்ம சொல்லுவோம், செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறத ஒரு நீதியுள்ள நியாயம். இப்போ உங்களுக்கு விரோதமாக உங்கள் குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், ஊழியத்தில், வசிக்கிற இடத்துல ஒரு கூட்டம் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்குது. ஆண்டவர் என்னவங்க பண்ணுறாரு? அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பன்னிரெண்டாம் வசனம். அவன் மனந்திரும்பாவிட்டால் யாரு நம்பல? அந்த ஒன்பதாம் வசனத்தில் துன்மார்க்கம் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் இருக்குது இல்லையா, அவன் மனந்திரும்பாவிட்டால். நல்லா கவனிங்க, கர்த்தர் எப்படியெல்லாம் நமக்கு நியாயம் செய்கிறாருங்க. அவன் மனந்திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார், அவர் தம்முடைய, கர்த்தர் அவருடைய பட்டயத்தை கருக்காக்குவார், அவர் தம்முடைய வில்லை நானேற்றி, வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ரெடி பண்ணி வச்சிருக்கார், விடல. விட்டிருந்தாருன்னா அவன் என்னைக்கோ முடிஞ்சிட்டு இருப்பான். அவன் ஆண்டவர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒரு பக்கம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டே இருக்கிறார். அடுத்த வசனமா வாசிப்பான், அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினான். அதையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு, இன்னும் உபயோகிக்கல. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சும்மா இல்லை. நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தரே நீ நீதியுள்ள நியாயாதிபதி, கர்த்தர் தம் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். ஆண்டவரே என்னங்க எல்லாம் பண்ணி ரெடியா வச்சிருக்கம்பா,
நீ நினைக்கிற மாதிரி இல்லை. நீ ரெடியாக இருக்கிறியோ இல்லையோ, உன் எதிரிக்கு விரோதமாக எல்லாத்தையும் நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். வாசிப்பேன். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனை படுகிறான், தீவினையை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான், குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அல்ல அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் ஒரு பக்கம் எல்லாம் ரெடியாக தான் வச்சுருக்காரு. நம்ம தேசத்தில் கூட பெரிய ஆர்மி இருக்குது, கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, நேவி இருக்குது, எல்லாம் ஆர்மி பீப்புளாக இருக்கிறாங்க. அவங்க என்ன யுத்தம் வந்த அன்னைக்கா கண்ணை தூக்கான்னு நினைக்கிறீங்க? அவன் என்றைக்குமே ரெடியாக ஆயத்தமாக இருப்பாங்க. அவனுக்கு தெரியும் எதிரி எப்போ வேணால் தாக்குவான். ஆண்டவருக்கு தெரியும் ஏன் பிள்ளைய எதிரி சத்ருவானவன் அக்கிரமக்காரன் எப்போது வேணாலும் தாக்குவான், நான் ரெடியாக இருக்கிறேன், ஏன் பிள்ளைய வந்து நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். ஆனால் ஆண்டவர் எப்படி நம்முடைய சத்துருக்களை துன்மார்க்கனை அக்கிரமக்காரனை அழிக்கிறார் என்று கேட்டால், அந்த வசனத்தை நீங்கள் கவனமாய் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 14 வசனம், இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனை படுகிறான், தீவினையை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான். நல்ல கவனிங்க. இப்போ எதுக்கு அவன் ரொம்ப அவசரப்படுறான்னு கேட்டிங்கன்னா, அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனை படுகிறான். ஒரு பிள்ளை பிறக்க வேண்டுமானால் அந்த தாய் கர்ப்ப வேதனைப்படணும். பிரசவ சமயத்தில் சொல்லுவாங்க டாக்டர்மார்களும் நர்ஸுமார்களும், இன்னும் கொஞ்சம் மூச்சு பிடிச்சிட்டு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுமா பிள்ளை வந்துடும். இப்போ அக்கிரமக்காரன் என்ன நினைக்கிறான், எப்படியாவது கர்த்தருடைய பிள்ளைய அழிக்கணும்னு அவன் மூச்சை பிடிச்சிட்டு வேலை செய்கிறான். யார் அனுமதிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைய கர்த்தர் அனுமதிக்கிறார். ஒரு பக்கம் அவர் ஆயுதங்களை அவனுக்கு விரோதமாக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைக்கு விரோதமாக நீ முயற்சி எடுக்கிறியா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, விசுவாச மக்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நீ கர்ப்ப வேதனைப்படுறியா? எதுக்காக அவன் கர்ப்ப வேதனைப்படுகிறான்னு கேட்டிங்கன்னா, தீவினையை கர்ப்பம் தரித்து, நல்லா கவனிங்க, தீவினையை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான். அடுத்தது குழியை வெட்டி அதை ஆழமாக்கினா, தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளா. இதை நான் வாசித்த பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தினார். எஸ்தரின் சரித்திரம் 5:14. எஸ்தர் 5:14. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே முர்தகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். இல்லை கவனிங்க, தீவினையை பெற கர்ப்ப வேதனைப்படுறான். மனைவி சிரேஷ் சொல்கிறான், நண்பர்கள் அவனிடத்துல சொல்கிறாங்க ஆமான்கிட்ட, அப்பா நீ ஒரு 50 முழ உயர தூக்கு மரத்தை பண்ணி நம்ம வீட்டு வாசல்லேவை, எப்படி அந்த விருந்துக்கு போயிட்டு வந்து இந்த ராஜாவுக்கிட்ட பர்மிஷன் வாங்கி அவனை இந்த தூக்கு மரத்தில் தொங்க விடணும். நல்ல கவனிங்க, இந்த தூக்கு மரத்தில் தொங்கினவன் யார்? மொர்தகாய் அல்ல, கர்த்தருடைய பிள்ளையே ஆமான் தான் தொங்கினான். எவன் தூக்கு மரத்தை செஞ்சானோ அவனே தான் தொங்கினான். இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் மகளே, மகனே, உன் முகத்தை பார்த்து சொல்கிறார், யார் உனக்கு விரோதமாய் திட்டம் தீட்டினாலும், யார் உனக்கு விரோதமாக குழியை வெட்டினாலும் அது குறித்து கவலைப்படாது. அந்த குழியில் நீ போகிறது அவன் தான் போகிறான். அவனை பார்த்து தைரியமாக சொல்ல, 50 இல்லைப்பா, இன்னும் ஒரு 100 தூக்குப்பா, இன்னும் கொஞ்சம் வெட்டு, இவ்வளோ 6 வெட்டியா, இன்னொரு 10 வெட்டு,
இது எனக்கு இல்லைப்பா, யார் வெற்றியோ உனக்கு தான். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீ உடைக்கப்பட்டு வந்திருக்கிற, என் குடும்பத்தில் எனக்கு விரோதமாக குழி வெட்டுறாங்க, வசிக்கிற இடத்துல வெட்டுறாங்க, வேலை செய்கிற இடத்துல வெட்டுறாங்க. கர்த்தருடைய பிள்ளையை பயப்படாத, அவன் வெட்டுட்டோம். அவன் 50 என்ன 500 மடத்துக்கு கூட அவன் தூக்கு மரத்தை செய்யிட்டோம். அது உனக்கு இல்லை கர்த்தருடைய பிள்ளைய, அது எனக்கல்ல. யார் செய்கிறாங்களோ அவனுக்கு தான். ரொம்ப பரிதாபமான காரியம். இந்த மொர்தெகாயை எவ்வளோ சீக்கிரம் தூக்கு மரத்தில் போட வேண்டும் என்று நினைத்து இந்த ஆமான் முயற்சிக்கிறான். வாசிப்போம் எஸ்தரின் சரித்திரம் 6:13. ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அல்ல கோனிய, எந்த மனைவி சிரேஷ், எந்த சிநேகிதர்கள் சொன்னாங்களோ 50 முழம் உயரம் தூக்கு மரம் செய்ப்பா, அதில் தூக்கி போடலாம், நீ இப்போ சந்தோஷத்தோட விருந்துக்கு போயிட்டு வா. இப்போ நடந்த காரியத்தை பார்த்த உடனே அதே மனைவி சொல்கிறா, வாசிப்பா, நீ மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அல்ல, இன்னைக்கு பிரச்சனையோட, கேள்வியோட, அவமானத்தோட, நிந்தையோட, போராட்டத்தோட வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய மொர்தெகாய் என்ற இடத்துல உன் பேரவை, உன் பேருக்கு முன்னால ஆமான் தாழ்ந்து போவான். யார் சொன்னது? மொர்தெகாய் நாட்கள் சொல்லலைங்க, யூதர்கள் சொல்லலை, எஸ்தர் சொல்லலை, ஆமானுடைய மனைவி ஆகிய சிரேஷ் சொல்றா. அவனுக்கு முன்னால நீ தாழ்ந்து போக தொடங்கினீர். தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நல்ல கவனிங்க. எதனாலங்க சொல்லுமா? பயப்படாத, நான் விசுவாசியா, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் யூதா கோத்திரத்து ராஜசிங்கமாகிய இயேசுவின் பிள்ளை. எனக்கு முன்னால யார் எதிர்த்து வந்தாலும் அவங்க தாண்டிதான் போவாங்க. நம்ம யாரும் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் 1 யோவான் 4:4 வாசிக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னிலே இருக்கிறவர் பெரியவர். அவன் 50 முழம் உயரம் தூக்கு மரம் செய்யட்டும். ஆண்டவர் யார் என்று கேட்டால், வானையனுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி. அவன் எவ்வளோ பெருசாக செய்யட்டோம்பா. நான் யாரு? நான் உன்னுக்குள்ள இருக்கிறவன், நான் பெரியவர். நீ எதை குறித்து நீ கவலைப்படாத, நீ பயப்படாத. நடந்த சம்பவத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 7:9-10. அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அவனை அதிலே தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா. தூக்கு மரம் எனக்கு உனக்கு இல்ல, நல்லா கவனிச்சிங்க. வெற்ற குழி எனக்கும் உங்களுக்கும் அல்ல. யார் தூக்கு மரம் செய்யறானோ, யார் குழிய வெட்டுறானோ, அவனே அதுக்குள்ள போயிடுவான். உங்களுக்கு தெரியல, நம்ம ஆண்டவராகிய இயேசு 30 வெள்ளிக்காசுக்கு யூதாஸ் காரியத்துக்கு காட்டி கொடுத்தான். அவரை சிலுவ மரத்துக்கு அனுப்பணும். நடந்த சம்பவம் என்ன? ஆண்டவர் சிலுவ மரத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே அவன் நாண்டு கொண்டு சேர்த்துட்டான். இது சத்தியம், இது சரித்திரம். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, கர்த்தர் தம் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். ஒரு காரியத்தை சொல்லி இந்த 2வது குறிப்பை முடிக்கிறேன். அவன் தீவினையை பெற கர்ப்பந்தரிக்கிறான். இப்போ அந்த ஆமானியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எஸ்தர் 6:4 வாசிங்க. ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜ அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். 1வது
அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடி. நல்லா கவனிங்க, இந்த ராத்திரியில இந்த ஆமான் எப்படியும் மொர்தகாய தூக்கு மரத்தில் போடுறதுக்கு ராஜாவினிடத்தில், அகாசேர் ராஜாவினிடத்தில் உத்தரவுக்காக ராத்திரியில வந்துட்டான். அவனுக்கும் தூக்கம் வரலை, ராஜாவுக்கும் தூக்கம் வரலை, தூக்கு மரம் செஞ்சவனுக்கும் தூக்கம் வரலை. ஆனால் மொர்தகாய் நல்லா தூங்கினாமா. பேதுரு சிறைச்சாலையில் ஏறோது போட்டான், பேதுரு நிம்மதியாக தூங்கிட்டான். கத்தருடைய பிள்ளைய எதை குறித்தும் கவலைப்படாது. நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க ராத்திரியில் படுத்தா தூக்கம் வரமாட்டேன்னு. ஏன் வரமாட்டேன்னு? ஒரே பிரச்சனைங்க, என்ன ஆகும்னு தெரியல. லேண்ட் விஷயம், வீடு, வேலை, அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி இருக்கிறாருப்பா. கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். அதை நினைச்சிட்டு நல்லா சோத்திரம் போட்டுட்டு நிம்மதியாக படுத்து தூங்கு, நிம்மதியாக படுத்து தூங்கு. அதை அவர் பார்த்துக்குவார். உலகமே தூங்கிட்டு இருக்குது, ராஜாவுக்கு தூக்கம் வரல, இவனுக்கும் தூக்கம் வரல. ஏன்னா இவனை சீக்கிரமாக மொர்தகாயை தூக்கு மரத்தில் போடணும்னு ராத்திரி வேளையில் ராஜா கிட்ட உத்தரவு கேட்க வந்தான். அப்போ ராஜா சொன்னார், இந்த முற்றத்தில் என்னவோ சத்தம் கேட்குதே, யார் அதுன்னு சொன்னாங்க. ஆமான் வந்திருக்கான். ராஜா சொன்னார், அவனை உள்ளே வா, வர விடுப்பா. வாசிப்பா, வாசி. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தகாய்க்கு கனமும் மென்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு, ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். கவனிங்க, நம்ம எதிரி உன் சத்துரு எல்லாம் இதான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆமான் நினைச்ச மாதிரி ஆமான் என்ன நினைச்சான்? ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை அன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று. தாம் சத்தியம், உலகத்தான் என்ன நினைக்கிறான், எதிரி என்ன நினைக்கிறான், ராஜா என்னதான் கனம் பண்ண போறாருப்பா. இல்லைப்பா, நீ தூக்கு மரத்துக்கு போற. கனம் பண்ணப்படுவது யாருன்னா, அந்த அரண்மனை வாசலியில் உட்கார்ந்து கொண்டிருந்தானே ஒரு மொர்தகாய், ராஜாவுக்கு கை போட ஜனங்கள் நினைக்கும் பொழுது அதை எஸ்தர் மூலமாக ராஜாவுக்கு தெரியப்படுத்தினானே, அன்றைக்கு அவனுக்கு எந்த ரிவார்டும் கிடைக்கலங்க, ராஜா மறந்துட்டான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ராஜாவுக்கும் தூக்கம் வரவிடவில்லை. அதை யோசிச்சு பாருங்க, ஆமானுக்கும் தூக்கம் வரல, ஆனால் மொர்தகாய்க்கு தெரியவே தெரியாது இந்த ராத்திரியில் எனக்கு இவ்வளோ பெரிய பதவி உயர் வரப்போகுதுன்னு. கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு பேசுகிறார். உன் பதவியை பறிக்கிறதுக்கு, உன் அந்தஸ்தை பறிக்கிறதுக்கு, உன் சொத்தை பறிக்கிறதுக்கு, உனக்கு உண்டான இடத்தை பறிக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு கூட்டம் வேலை செஞ்சிட்டே இருக்கும். அது நினைக்குது நம்ம தான் ராஜா. இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளை அது ஒரு காலம் கிடையாது. காரணம், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இந்த மாதத்தில் கர்த்தர் தன் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், ராஜாவுக்கு மொர்தகாய் நன்மை செஞ்சாங்க, ஆனால் ராஜா மறந்துட்டான். அதுபோல் என்னையும் கூட மறந்துட்டான். எத்தனையோ பேருக்கு நன்மை செஞ்சங்க, மறந்துட்டாங்க. கர்த்தர் மறக்க மாட்டார் மகளை. பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து விட்டான், ஆனால் ஒரு ராத்திரியிலே கர்த்தர் பார்வோனுக்கு ரெண்டு சொப்பனத்தை கொடுத்தார். உட்காந்துட்டான் ஏஞ்சி, யாராலையும் விடுவிக்க முடியல, ஆனால் யோசேப்பு விடுவித்தான். நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வந்தது, கலங்கி போயிட்டான், யாராலையும் விடுவிக்க முடியல. தானியேல் தான் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொன்னான். கர்த்தருடைய பிள்ளைய, இன்னைக்கு நீ தைரியமாயிரு, இன்றைக்கு நீ தைரியமாயிரு. உனக்கு நியாயம் செய்கிற கர்த்தர், நீதியுள்ள நியாயாதிபதி உன்னோடு கூட இருக்கிறார். கடைசி குறிப்பு,
தேவனுக்கு ஏற்ற இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். மூணு குறிப்பு நான் சொன்னேன். முதலாவது குறிப்பு, தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுகிறவர்களுக்கு நியாயம் செய்வார். ரெண்டாவது குறிப்பு, தேவனால் சோதிக்கப்பட்ட செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு நியாயம் செய்வார். மூன்றாவது, தேவனுக்கு ஏற்ற இருதயம் உள்ளவர்களுக்கு. வாசிக்க கேட்போம், அப்போஸ்தலர் 13:22, Acts 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அல்ல கவனிங்க, தேவன் சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனை கண்டுபிடித்தேன், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை நான் பார்த்த முதல் குறிப்பில், எல்கானாவின் மனைவியாகிய அன்னாளுக்கு ஒரு நியாயம் செய்தார். ரெண்டாவது, கர்த்தருடைய பிள்ளைகளை மொர்தெகாய்க்கு ஆண்டவர் நியாயம் செய்தார். மூன்றாவது, தாவீதுக்கு ஒரு நியாயம் செய்கிறார். ஏன் செய்கிறாரு? அவனை குறித்து அப்போஸ்தலர் 13:22 வாசித்தோம், என் இருதயத்துக்கு ஏற்றவனை நான் கண்டுபிடிச்சேன், எனக்கு சித்தமானபடியெல்லாம் அவன் செய்வான். கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாக கவனிங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் உனக்கு நியாயம் செய்ய வேண்டுமானால் கர்த்தர் உன்னை பிடித்த நோக்கத்தை நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் யார் என்று கேட்டால், 1 Samuel 15:2, 1 Samuel 15:2. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறுத்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 200,000 காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார்கள். ஓ, இங்கே நம்ம பார்க்குறோம், கர்த்தர் சாமுவேல் மூலமாக இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலிடத்தில் ஒன்று சொல்கிறார். இந்த அமலேக்கியர் இஸ்ரவேல் மக்களை வழிமறித்ததை என் நினைவில் நான் மனதில் வைத்திருக்கிறேன். எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஏறக்குறைய 500 வருஷங்களுக்கு முன்னதாக நடந்த சம்பவம். நல்லா கவனிங்க, இன்றைக்கு எத்தனை பேர் முறுமுறுக்கிறீங்க, ஆண்டவர் என்ன மறந்துட்டாருங்க, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, வாக்கு பண்ணாருங்க, ஒன்றும் நடக்கலை. 500 வருஷம் இந்த தேவன் தம் மனதில் வைத்திருந்தாருங்க. எதற்காக? வாசிக்க கேட்போம், யாத்திராகமம் 17:8 வாசிங்க. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நல்ல கவனிங்க, சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்துட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கு கண்ட முதல் யுத்தம், அவன் விடாய்த்து களைத்து போயிருக்கிறான். பின்னால் அமலேக்கியன் வந்து இஸ்ரவேலின் பாளையத்தில் பலவீனர்களெல்லாம் வெட்டினான். சண்டை நடந்தது. மோசே மலை மேலே இருக்கிறாரு, ஆரோனும் ஊரும் அவருடைய கரத்தை ஒரு பக்கத்தில் தாங்கிட்டுருக்காங்க. மலைக்கு கீழே யோசுவா வெட்டி கொண்டு ஜெயம் கிடச்சிருச்சுங்க. ஆனால் ஆண்டவர் உள்ளே வச்சார். இந்த யாத்திராகமம் 17:17 நடந்த அந்த சம்பவத்துக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை 1 Samuel 15:2 நடந்த ஆண்டவர் சொன்ன நாட்களுக்கு இடைப்பட்ட காலம் 500 வருஷம் சுமார்.
மறந்துடுவார் ஆண்டவரே, நமக்கு தாங்க மறந்துட்டோம், திடீர்னு பாக்கெட்டில் கை விட கர்ச்சிப் கொண்டு வரலப்பா, இன்றைக்கி செல்ஃபோனோடு வச்சுட்டு வந்துட்டோம், இப்போ தானே ஞாபகம் இருந்தது, எவ்வளோ மறந்துடுறோம் பிரதர், என்ன ஞாபகம் இல்லையா, என் முகம் பார்த்த மாதிரி இல்லையா, யோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது, உங்கள் பேர், உங்கள் பேர், நாம் ஆராதிக்கிற தேவன், உனக்கு நியாயம் செய்கிற தேவன் 500 வருஷமாக மனசில் வச்சிருக்கிறாரு, ஐயோ என் பிள்ளைகளுக்கு இப்படி பண்ணான் அமலைக்க. ஆனால் ஒரு நாள் அந்த ராஜாவாகிய சவுல் வருவான், அவங்கிட்ட நான் சொன்னேன்னா அவன் அமலைக்கின் எல்லார்ட்டையும் அடித்து போடுவான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை சவுல் அப்படி செய்யாமல் முதல் தர ரெண்டாவது தர எல்லாம் தனியாக பிரித்து வச்சார். கர்த்தருடைய பிள்ளைகளை அதற்கு பிற்பாடு நடந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சவுல் தன்னுடைய ராஜபாரத்தை இழக்கிறான், அவன் ஸ்தானத்தில் தாவீதை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஏன் தெரியுங்களா, ஆண்டவர் சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு சித்தமானவிலெல்லாம் செய்வான், சவுலை நம்பினேன் அவன் செய்யலை, ஆனால் தாவீது செய்வான். தாவீதை ஆண்டவர் எப்படி பிடித்தார் என்று நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 16:6 வாசிங்க. அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். நீதியுள்ள நியாயாதிபதி உங்களுக்கு நியாயம் செய்யணும்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் தம் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் என்றால் இருதயத்தை பார்ப்பார். தாவீதை எதை பார்த்தாருன்னு கேட்டிங்கன்னா, ஈசாய்க்கு 8 பிள்ளை, 7 பிள்ளைகள் வரிசையாக வந்தது, கர்த்தர் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. சாமுவேல் இடத்துல சொல்ல, நீ எலியாபை பார்த்தப்பா, அவன் தோற்றத்தை பார்த்த, நான் மனுஷன் பார்க்குற முதமாக பார்க்க மாட்டேன், மனுஷ முகத்தை பார்ப்பேன், நான் இருதயத்தை பார்ப்பேன். ஆண்டவர் தாவீதினுடைய இருதயத்தை பார்த்தார். 1 சாமுவேல் 17 தாவீது அவ்வளோ பெரிய கோலியாத்தை வீழ்த்தினதற்கு ஒரு காரணம், இந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். வாசிங்கள், 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். போதும், நல்லா கவனிங்க, அவன் உள்ளத்தில் என்ன இருந்தது, அப்பாவினுடைய ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்க்கும் போதும் அவன் இருதயத்தில் இருந்ததை கர்த்தர் பார்த்துட்டு, கர்த்தர் வைராக்கியம் இருந்ததுங்க, ஆடுதாங்க மேய்ச்சான், வைராக்கியம் இருந்தது. ஆனால் போர் முனையிலே இருந்த அவருடைய 3 மூத்த சகோதரிகளில் பெரியவனாகிய எலியாப் என்ன கேட்கிறான் என்று கேட்டால், 28 அதே அதிகாரம், 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோடு அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது, அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன, வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய், போர் முனையில் இருக்கிறவன் இருதயம் மனசு அப்பா ஆடு மேலே இருந்ததுங்க, ஆனால் அப்பாவினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சின்ன பையன் தாவீதினுடைய இருதயத்தில் கர்த்தர் இருந்தா. கர்த்தருடைய பிள்ளையே, உன் இருதயம் இன்னைக்கு எங்கே இருக்குது, ஆண்டவர் அங்கலாய்க்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அல்ல உன்னை அவனை பிடிச்ச மகனே, என் இருதயத்துக்கு நீ ஏற்றவள் என்று சொல்லி இல்லை உன்னை அழைத்த மகளே, இன்றைக்கு உன் நினைவெல்லாம் எங்கேயோ போயிடுச்சே, உலக பிரகாரமான ஆடுகள் மேலே போயிடுச்சே, ஆனால் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவன் போர் முனைக்கு வரான், ஒரே கல்லால் இவ்வளோ பெரிய கோலியாத்தை வீழ்த்து, நான்
காரணம் அவனுடைய இருதயத்தை அவனை அழைக்கும் போது நான் பார்த்தேன். இதைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், மூணு காரியம் சொல்கிறார். 7:8 கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாருக்கு நியாயம் செய்வார்? தேவ சமூகத்திலே தங்களுடைய இருதயத்தை ஊட்டுகிறவர். ரெண்டாவது, தேவனாலே சோதிக்கப்பட்டு செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் நியாயம் செய்வார். கடைசியாக, தேவனுக்கு ஏற்ற இருதயம் இருக்கணும், அவர்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை நன்றியோடு சோத்தரிப்போம்மா. நல்ல வாயை திறந்து கர்த்தரை சோத்துறீங்க. உங்கள் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது, கர்த்தர் சொன்ன காரியத்தை நான் பேசியிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைய, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நியாயம் செய்வார், ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். இந்த மாதம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு, பலவீனங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற மாதம். உன்னுடைய சத்துருக்கள், உனக்காக தூக்குமரம் செய்தவர்கள், ஆமான்கள், குழியை வெட்டினவர்கள் இன்றைக்கு விழப்போகிறார்கள். இந்த மாதத்தில் விழப்போகிறார்கள். பயப்படாதே, திடன்கொள், புருஷனாயிரு. ஓ ராபா ஷாபா லா ரா கா லா ராபா ஓ ரீபா லா ரா தா லா ரா நானா கந்து ரா பா 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 ஓ ஹலலூயா 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 ப்ரேஸ் தி லார்ட். நன்றியோடு சோதரி அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை சோதரித்து ஆராதனையை நாம் முடிப்போம். நம் மத்தியிலே ஆராதனை நாயகர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட். சிறுமை பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே. சிறுமை பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே. தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாரே, தேவன் நமக்கு அடைக்கலமே, தேவன் நமக்கு அடைக்கலமே. தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாரே, தேவன் நமக்கு அடைக்கலமே. எல்லாரும் பாடும், தேவன் நமக்கு அடைக்கலமே. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், எனக்கு ஒத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே, இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எனக்கு ஒத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே, இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு விசுவாசத்தோடு பாடுங்க. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, இயேசு ராஜனை சோதரிப்பே. இந்த ஏழையின் ஜெபம் கேட்டா இயேசு ராஜனை சோதரிப்பே, இந்த ஏழையின் ஜெபம் கேட்டா. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு
ஒத்தாசை சொல்லொன்னா பாடுகள் சகிக்க சென்ற காலம் வேலன் தந்தாரே சொல்லொன்னா பாடுகள் சகிக்க சென்ற காலம் வேலன் தந்தாரே என்ன வாழ்நாளெல்லாம் தேவ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே என்னில் முற்றிலும் நிறைவேறுமே எந்த வாழ்நாளெல்லாம் தேவ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே என்னில் முற்றிலும் நிறைவேறுமே இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை அல்லேலூயா அல்லேலூயா எத்தனை பேர் நம்புறீங்க எந்த நேரமும் எப்பொழுதும் இயேசு எனக்கு ஒத்தாசை அவர் தான் நமக்கு ஒத்தாசை அவர் தான் நமக்கு பதில் தருவார் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் உங்களுக்கு நிச்சயமாக நியாயம் செய்வார் அல்லேலூயா அல்லேலூயா எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் ஓ ரபா ஷபல ரக்கல ரமாத்யா ஆண்டவரே நியாயம் செய்யும் நியாயத்தை விளங்க பண்ணும் ஆண்டவர் ஓ ரபா ஷக்கல ரத்யா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐ வாழ்த்துகிறோம் இந்த நாளின் காலை ஆராதனையே நீர் எங்களுக்கு ஆசீர்வைத்து கொடுத்த கிருபைகளுக்காக சோத்திரம் எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீர் ஆண்டவரே ஏழாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தின்படியாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் ஆண்டவரே என்னென்ன நியாயத்தை எதிர்பார்த்து இன்றைக்கு இந்த பிள்ளைகள் வந்திருந்தார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் நீதியுள்ள நியாயாதிபதி மாத வாக்கு தத்தத்தின்படியாக பதில் அளிப்பீராக நியாயத்தை செய்வீராக பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆமான் கூட்டங்கள் அழிந்து போகட்டும் ஆண்டவர் அழிந்து போகட்டும் கோலியாத்துக்கள் அழிந்து போகட்டும் கர்த்தாவே ஒரு ரபஷ மணபக்கலர மணமடிவாக்கி பேசுகிற பெண்டி நாள்கள் அகன்று போகட்டும் கர்த்தாவே எங்கள் கர்த்தர் பெரியவர் ஆண்டவர் நீ நீதியுள்ள நியாயாதிபதி ஆண்டவர் ஓ ரபல ரக்கல ரத்தியான மக்கம் ஓ கரபல ரதியால ரமல ரபா ஓ ரபல ரதியாயி ஷபோலினி கல ரபா ஓ ரப கல ரத்தியால ர கந்தூரி கல ரபா ஓ மகிமை 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 தேவ ஜனத்தை தேவ சமாதானத்தோடு அனுப்பி வைப்பீராக சுயரத்தினாலே சம்பாதித்த பரிசுத்த பர்வத மகாசபை இந்த வருகை மட்டும் வேலடைத்து காத்துக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதா ஆம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆத்துமாவே கர்த்தரை சோத்து முழுமேட பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை கத்தர் செய்த சகல பாரங்களையும்